தேர்தல் அறிவிச்சிட்டாலுமே இந்த பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் தன்னுடைய ஆவர்தனத்தை, தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய பலத்தை எப்படி காமிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தா ரொம்ப கோபம் ஒரு பக்கம் வருது. சில கட்சிகளை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது. அவங்கள போட்டு அடிமைத்தனம் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ டிஎம்கே எடுத்துக்கோங்க. டிஎம்கேக்கு வந்து நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி, மற்ற திருமாவளவன், மற்றவங்க எல்லோரும் கூட்டணி, அதான் பல கட்சிகள் கூட்டணி வச்சுங்களேன். அதில் வந்து இப்போ திருமாவளவனுக்கு என்ன நிர்பந்தம் பண்ணியிருக்காங்க, ஆரம்பத்தில் இருந்தே இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உதயசூரியன் சின்னத்தில்லாம் நீங்கள் நிற்கணும், நான் ரெண்டு தொகுதி கொடுக்குறோம், உதயசூரன் நிற்கலாம் நிற்கணும். அவர் திருமாவளவன் ஒத்த காலில் நின்றுட்டார், உதயசூரன் நீங்கள் இதில் நிற்க முடியாது, நாங்கள் பானை சின்னத்தில்லாம் நிற்போம் அப்படின்னு. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த பானை சின்னம் இப்போது எலெக்ஷன் கமிஷனில் போய் நிற்கிது. இப்போது எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, இதுக்கடையில் தேர்தல் நேரம் வந்துட்டாலுமே தேர்தல் ஆணையம் வந்து ஹீரோவாகிடுது. அவங்கள வேறு யாரும் இயக்கின்னு இருக்கிறாங்க மாதிரி இவங்க பெரிய, அதாவது நான் தான் அப்படி தான் இப்போ நடக்குது. இப்போ ஏன்னா அவங்க யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ சின்னத்தை கொடுத்துட்றாங்க. அப்படி தான் இப்போது நம்ம இப்போ இந்த பதிவே வந்து அதை பற்றி தான். இப்போ பானை சின்னம் இன்னும் அவர் அலர்ட் ஆகலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது திருமாவளவனுக்கு எவ்வளோ சிக்கல் இருக்குது பார்த்துங்க. திருமாவளவனுக்கு மட்டும் இல்லை, காங்கிரஸுக்கே திமுக நெருக்கடி கொடுத்துருக்கு. அவங்க ஒத்த காலில் நின்று நாங்கள் கையில் தான் நிற்போம் அப்படின்னு 9 சீட் வாங்கிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா இவங்களுடைய அந்த பெரும் சக்தி வாய்ந்த கட்சிகள் எந்த அளவுக்கு தன்னுடைய அராஜகத்தையும் தன்னுடைய நிலைப்பாட்டையும் உறுதி பண்ணுறாங்கன்ற நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்துங்க, ஏடிஎம்கே எடுத்துக்கணுமானா எஸ்டிபிஐன்னு ஒரு கட்சி, அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ரெட்டை எலெக்ஷன் தான் நிற்கணும், அவங்க கட்சியில் நிற்க முடியாது, மானம் போனாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அதிலே நிற்போம் அப்படின்னு அவங்க நிற்கிறாங்க. ஆனால் அதே தேமுதிக இவங்க நிர்பந்தம் பண்ண முடியுமா, முரசுச்சுன்னா அவங்க அதில் நிற்கிறாங்க. ஆனால் எழுச்ச வாயம் சின்ன சின்ன கட்சிக்காரங்கள்லாம் இவங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பிஜேபியாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திமுகவாக இருக்கட்டும், இவங்க கூட கூட்டணி வைக்கிற சிறு கட்சிகள் எல்லாமே இவர்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் அப்படின் தான் இவங்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்து தான் இருக்கணும் அப்படின்னு இவங்களுடைய கண்ணோட்டம் அப்படி இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிஜேபி, இப்போ பிஜேபி வந்து நேஷ்னல் பார்ட்டி, அகில இந்திய அளவில் அவங்க பெரிய கட்சி இல்லைன்னு சொல்ல, ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரீஜினல் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சின்ன கட்சி தான், பெரிய கட்சி இல்லை. இருந்தாலும் அவங்களும் தன்னுடைய ஆளுமையை காமிக்கணுன்றதுக்காக டிடிவி தினகரன் அவர் கூட்டணி பிஜேபியில், ஓபிஎஸ் கூட்டணி. ஓபிஎஸ்க்கு வந்து சின்னமே கிடையாது, அவர் தனியாக நிற்கிறாரு, ஏதோ ஒரு சின்னத்தில் நிற்க போகிறாரு அவர் பாவம். டிடிவியே, அதாவது ஓபிஎஸ்கிட்ட என்ன பேசியிருக்காங்கன்னா 5 சீட்டு கொடுத்துட்றேன், நீ இப்போ தாமரை நெல், எப்படி 5 சீட்டு கொடுக்குறேன் தாமரை சின்னத்தில் நெல் அப்படின்னு ஓபிஎஸ் நம்மண்டார், எனக்கு அதெல்லாம் வேணா நான் சுயேட்சையாக நின்றுறேன் அப்படின்னு அவர் போயிட்டார். டிடிவி தினகரன் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்டையும் பேரம் பேசுகிறாங்க பிஜேபி, 5 சீட்டு கொடுத்துட்றேன் தாமரை சின்னத்தில் நின்றுக்குங்க, பிரச்சனை இல்லை, அதுக்கு மேலே கூட வேணுமா நின்றுக்குங்க, ஆனால் தாமரை சின்னதாக நிற்கணும் நான், அந்த கதெல்லாம் வேணா நீங்கள் 2 சீட்டு கொடுத்தா போதும், நான் குக்கர் சின்னத்தில் நின்று நான் தன்மானத்தை காத்து நான் நின்றுக்கிறேன் அப்படின்னு அவர் பண்ணிட்டார். எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா தன்னுடைய அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். ஒவ்வொரு பெரிய கட்சிக்காரங்கள் சின்ன கட்சிக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து கைப்பாவியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் இந்த மாதிரியான பெரிய கட்சிகள் பண்ணுற நிலைமை. இந்த தேர்தலில் வந்து எவ்வளோ பேர் கை கட்டி நிற்கிறாங்க பாருங்கள். கிருஷ்ணசாமி எடுத்துக்கங்க, அவர் ஒரு சின்ன கட்சி தான், அவர் அதிமுக கூட்டணியில் ரெட்டையில் நிற்கிறார். அவர் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வருவார், அவர் வேறு எந்த நேரத்தில் நீங்கள் அவரை பார்க்க முடியாது. அதுக்கடுத்து பிஜேபி கூட்டணியில் ஜான் பாண்டியன், அவரும் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் தலையை காட்டுவார், வந்து பேசுவார், அதுக்கடையில் அவர் வரவே மாட்டார். அவருக்கு தாமரை சின்னம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். அவருக்கு அவருடைய சின்னமோ ஒன்றுமே கிடையாது, தாமரை சின்னம். அவருக்கு என்ன சீட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு அவங்க வந்துட்டார். இதுக்கடையில் பிஜேபி எடுத்துக்கணுமானா எவ்வளோ மூத்த தலைவர்லாம் இருக்காங்க. குஷ்பு பேசாத பேச்சா சொல்லுங்கள், இதே குஷ்பு பிஜேபியை அப்படியே கழுவி கழுவி ஊற்றுனாங்க காங்கிரஸில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் காங்கிரஸை விட்டு பிஜேபிக்கு போனாங்க, காங்கிரஸை கழுவி கழுவி ஊற்றுனாங்க.
ரொம்ப திறமையான பேச்சாளர் இல்லைன்னு சொல்ல நட்சத்திர பேச்சாளர். அந்த அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியல. தமால் நம்ம இவர் சரத்குமார் வந்து கட்சியை இணைச்சிட்டார். ஏன்னா கிட்டத்தட்ட 2 கோடி மெம்பர் இருக்கிறாங்க சரத்குமார் கட்சியில். அதனால் பிஜேபியில் வந்து மெர்ஜ் பண்ணிட்டார் கட்சியை. மெர்ஜ் பண்ணோடனே ராதிகாக்கு சீட்டு. இது என்ன இது? ராதிகாக்கு அங்கே வந்து தாமரை சின்னம். ஆக இவங்க எல்லாமே வந்து நிற்கிறவங்க எல்லாருமே இவங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும். தனி ஆவர்த்தனம்லாம் பண்ணவே முடியாது, இல்லைன்னா வெளியே போய்கினே இருக்க வேண்டியது தான். வேறு வழி இல்லை. இவங்களும் கை கட்டி அடிமைகளாக வாழ வேண்டியது தான். காலங்காலமாக இவங்க அடிமையாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, அதை அப்படியே பின்பற்றாங்க. தன்னுடைய கட்சியை வளர்க்கணும், பெரிய அளவில் வரணும், 20 தொகுதியில் நிற்கணும், யாராக நினைக்கிறாங்களா? கிருஷ்ணசாமி நினைக்கிறாரா? ஜான் பாண்டி நினைக்கிறாரா? கிடையாது. அவங்களுக்கு மக்கள் பணியாற்றணும் அவசியமே கிடையாது. அப்படியே வந்தாங்கன்னா நம்ம நாம் தமிழர் சீமான் போன ட்ரிப்பு போட்டிவிடும் போது அவர் வந்து கரும்பு விவசாய சின்னத்தில் நின்னார். ஓகே, பிரச்சனை இல்லை. இந்த ட்ரிப்பு என்ன பண்ணிட்டார்? சின்னத்தை கோட்டை விட்டார். கோட்டை விட்டுட்டு அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க? வேற ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க, மைக் சின்னம். நம்ம சீமான் செஞ்ச தப்பு தான். எப்போவுமே சின்னம் ஒதுக்கும்பொழுது அந்தந்த கேண்டிடேட் அப்படின்னா அந்த ஏஜென்ட் இருக்கணும். அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் முன்னால், தேர்தல் நடத்தும் அதிகாரி முன்னால் உட்காந்து இருக்கணும். அப்போது எல்லாத்துக்கும் சின்னத்தை அலாட் பண்ணுவாங்க. அப்போ இவர் இல்லை அப்படின்னா அந்த சின்னம் ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு ஏறோ அங்கே போயிடும். அது தெரியாமல் போயிட்டார் நம்ம சீமான். இப்போ இன்னும் கோர்ட்டு கேஸ் ஏதோ போய் மைக்கு சின்னம் வாங்கிட்டார். எதுக்கு சொல்ல வரனா, இது வந்து நம்ம தேர்தல் ஆணையம், ஏதோ பார்த்து பண்ணிடலாம். தேர்தல் ஆணையமோ எதுக்கு பண்ணணும்? தூக்கின்னு போ, மைக் சின்னத்தை எடுத்துன்னு போ, எல்லாம் உங்க கதை அது போதும் அப்படின்னு அவங்களுடைய ஆவர்த்தனம். இதை விட கொடுமை பார்த்துங்க. இவர் துரை வைகோ, மதிமுக வைகோவுடைய பையன், மேடையில் அழுதே போயிட்டார், கதறிட்டார். எங்களுக்கு வந்து பம்பர சின்னத்துக்கு தான் நான் நிற்பேன், அவங்கள போட்டு ஒரே நசுக்கு நசுக்கு உதயசூரிய சின்னத்தில் நான் நிற்கணும் அப்படின்ட்டாங்க. இதில் வேறு இன்னொரு கொடுமை என்னென்னா, எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏன்னா இப்போ தேர்தல் நேரத்தில் அவங்க தானே ஹீரோ, அதனால் அவங்க சொல்கிறது தான் கேட்டு ஆகணும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 2 தொகுதி மினிமம் நின்றீங்களா, உங்கள் கேட்குற சின்னம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டான் அவங்க எலெக்ஷன் கமிஷன். ஆனால் மதிமுகக்கு 1 சீட்டு தான் அப்படின்னும்போது அவங்களுக்கு பம்பர் சின்னம் பொது சின்னத்திலே கிடையாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் டெல்லியில் இருக்கிறதுனால டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. டெல்லி ஹைகோர்ட்டை கிளீனாக சொல்லிட்டான். எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் முடிவு, நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு. எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்லிட்டான், தேர்தல் நடத்தும் அதிகாரி என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அதுதான், இதை வேறு ஒன்றுமே பண்ண முடியாது சொல்லி முடிச்சிட்டான். இப்போ அவங்களும் உதயசூரன் சின்னத்தில் நிற்க போகிறாங்களா? ஏன்னா அவர் வந்து பம்பரம் சின்னத்தில் தான் நிற்பேன், எங்கள் சின்னத்தில் நிற்பேன் அப்படின்னு அவர் அரைகோல் விட்டு அழுதே போயிட்டார். அவருடைய நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்படி ஒரு சிக்கல் இந்த இதில். முதல்லலாம் எப்படின்னா, எப்பா நம்ம தொகுதியை யார் பண்ணிக்கிறாங்க, சுப்பிரமணி நிற்கிறாரா, அப்பா ஓட்டு போட்டலாம்ப்பா. இப்போ நம்ம தொகுதியில் யார் பண்ணிக்கிறாங்க, சிங்கர் நிற்கிறாரா, ஓகே. இப்படி இருந்தது போக நம்ம தொகுதியில் ரெட்டை இல்லையா, ஆ சரி, நம்ம தொகுதியில் சூரியனா. ஆளுங்களுக்கு மரியாதை இல்லை, சின்னத்துக்கு தான் மரியாதை. ஆக ஒரு கழுதுக்கு 2 பூ சுற்றி புடவை சுற்றி விட்டு உதயசூரிய சின்னத்தையோ இல்லை ரெட்டை இலை சின்னத்தையோ வச்சா கூட ஓட்டை போட்டுருவாங்க. எதுக்கு சொல்ல வரனா, சின்னம் அந்தளவுக்கு வேல்யூ ஆகிப்போச்சு. ஃபேஸ் வேல்யூ இல்லை, சின்ன வேல்யூ, சின்ன ரெட்டால போடு குத்து அப்படின்ற நிலைமைக்கு மக்கள் வந்துட்டாங்க. அப்போ அந்த மக்களை யார் இந்த மாதிரி திசை திருப்பினது? அரசியல்வாதிகள் தான். அரசியல்வாதிகள் தான் மகுடி காரணாச்சு. அது அரசியல்வாதிங்க மகுடி ஊதியே ஆளை அப்படி மயக்கிடுவாங்களே. இப்படி இருக்குது நிலவரம். இன்னொன்று எடுத்துக்கினீங்கன்னா, நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் ஜிகே வாசன், அவர் இருக்கிறாரா இல்லையா, யார்கிட்ட பேசினுக்கிறாரா, இப்போ என்ன ஒன்றுமே தெரியலங்க. ஜிகே மோகனாருடைய பையன்றது மட்டும் தெரியும் நம்மளுக்கு. அவருக்கு சைக்கிள் சின்னம் கொடுத்துட்டாங்க. ஆக இதில் என்ன ஒரு பியூட்டினா, பிஜேபி கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சின்னம் வந்துடுச்சு. கஷ்டமே இல்லாமல், உடம்பே நோகாமல், நோம்பு கும்பிட்டு அழகாக சின்னத்தை வாங்கிட்டாங்க. மற்றவங்கள்லாம் ட்ரௌசர் கிழிஞ்சுருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் டர்ராகிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். தேர்தல் இப்போ நடந்து முடிஞ்சிடும் போல இருக்குது, அதுக்குள்ளே சின்ன ஒதுக்க மாட்டாங்க போல இருக்குது. அந்த மாதிரி இந்த தேர்தல் இருக்குது. பார்த்துக்குங்க, இந்த மாதிரி குழப்பம் நடந்த இந்த தேர்தலில் நீங்களும்
ஓட்டு போட போகிறீங்க, குழப்பம் அடையாமல் நீங்கள் ஓட்டு போடுங்க. இவங்க குழம்பிட்டாங்க, நம்மளையும் குழப்புவாங்க. குழப்பம் அடையாமல் உங்களுடைய மனசுக்கு எது கரெக்டோ அதன்படி சிந்திச்சு செயல்படுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.